கைஸ், நம்மளோட அலிகேட்டர் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, அதாவது திரும்ப கூட முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பெரிய டேங்க் வந்து கட்டினேன். நல்லா அது நல்லா ஸ்விம் பண்ணி நீந்ததுக்காக கட்டினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். ரொம்ப வருஷம் பிளான் பண்ணி இப்போ தான் வந்து கட்டினேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x5 உள்ளே. நான் படத்தை காமிச்சேன், எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். எனக்கு இப்போ உள்ள வந்து எஜ்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேவ்டாக வச்சுருக்கேன், ஏன்னா மீன் வந்து இடிக்கி மாட்டிக்காமல் இருக்குதுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃப்ளோ, ஓவர் ஃப்ளோ இது எல்லாமே வச்சுருந்தேன். ஓவர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கீழே தான் வச்சுருந்தேன், ஏன்னா வந்து மாடி மேலே இருக்குது டேங்க்கு, ரொம்ப ஃபில் ஆகிடக்கூடாது. ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவுமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரோலர் போட்டு தான் அடித்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கேப்லாம் சரியாக ஃபில் ஆகலை, ஏன்னா ஃபஸ்ட் கோட் அதனால் வந்து ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அடித்தேன், அது கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ்க்கு டேம் கார்டு யூஸ் பண்ணேன், நல்லா தேய்ச்சிட்டு நல்லா அடித்தேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.